ಅರ್ಥಿಕಲ್ಪಿತಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭವ್ಯಾ ತಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಗೆ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சு விடுங்க. தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். ஜனவரி 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்கள் இப்போ பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான பயிற்சி, அதாவது இந்த கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஒரு கிரகத்தை பார்த்தா கை காலெலாம் நமக்கு நடுவோம், அது சனி. அடுத்தது சுபகாரியங்களையும் நல்ல விஷயங்களும் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். இந்த இரண்டு கிரகங்கள் இந்த வாரம் பயிற்சி அடைகிறது. அதாவது 17ஆம் தேதி 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி மற்றும் சுக்கிரன் இரண்டும் பெயர்ச்சி அடைகிறது. அதோடைய பலன்கள் தான் மெயினான பலன்களாக இந்த வாரத்துடைய மாற்றுக்கான ஒரு பலனாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சேரும் பொழுது, சந்திரனும் இணையும் பொழுது ஹிராளமான சந்தோஷம் நடக்கும். மூத்தவங்கனால ஒரு பெருமை, மூத்தவங்கனால ஆசீர்வாதம், பெண்களால் பெருமை, பெண்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசைகள் நிறைவேறது, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் பெறுவது, வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் கிடைக்கிறது, நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கிறது, நம்பிக்கை பெறுவது, வியாபாரம் சிறந்து விளங்குவது, இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் இந்த வாரம் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். சந்தோஷத்தின் உச்சகட்டத்துக்கு போக போகிறீங்க. வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம் பார்க்குறச்சே 70%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 100%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவு பெற்றிக் கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.